ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தமிழ்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மணி பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரிஜினல் நேம் வந்து போட்டோஸ். இது எல்லாருக்குமே மணி பிளான்ட்னு சொன்னால் தான் தெரியும். ஏன் அப்படி மணி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வீட்டில் வச்சா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், இன்னொன்று நிறைய செல்வங்கள்லாம் வந்து சேரணும் ஒரு நம்பிக்கை. அவ்வளோ மணி பிளான்ட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு பிளான்ட் லவருக்கு ஒரு மணி பிளான்ட், மணி பிளான்ட் வந்து ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மணி பிளான்ட் வந்து நிறைய வெரைட்டியில் வளர்க்கலாம். நம்ம வளர்க்குற மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட் வந்து நமக்கு எல்லா இடத்துக்குமே சூட் ஆகும். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்டோர் கார்டனிங்காக இருக்கட்டும், இல்லை வெளியே வச்சு வளர்க்குறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட்னே இது சொல்லலாம். எனக்கு இந்த பிளான்ட்டு பொதுவாக ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸில் இந்த பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாம். ஒரு மெத்தட் ஹேங் பண்ணி வளர்க்குறது. இந்த பிளான்ட்ஸை வந்து ஹேங்கிங் பண்ணி வளர்க்குறது, இந்த மாதிரி நான் நீங்கள் பார்க்குறது மாதிரி ஹேங் பண்ணி வளர்க்குறது, அதுவும் இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட், பெஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரிங் மெத்தட், தண்ணியில் வச்சு வளர்க்குறது. இன்றைக்கி நம்ம என்ன மெத்தட் பண்ண போகிறோம்னா, கிளைமிங் மெத்தட். இந்த மெத்தட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஒரு பெஸ்ட்டான கிளைமிங் மெத்தடில் ஒரு மணி பிளான்ட் நம்ம பிளான் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பண்ணுறதுக்கு எதெல்லாம் நமக்கு தேவைன்னா, கடம்பத்தூள்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த தேங்காய் நார் தூள், அப்புறம் கெட்டுக்கம்பி. கெட்டுக்கம்பினா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கெட்டுக்கம்பி, இது எல்லாருக்கும் காமனாக கிடைக்கும். ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க, ஒரு பழைய பிவிசி பைப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்க. இது வந்து நம்ம டியூப் லைட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் டியூப் லைட்டு யூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஃபெயிலியர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உடைய சான்சஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஏதாவது விளையாடும்போது அதுக்கு அவங்களோட கண்ணில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் டியூப்லைட்டை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. அப்புறம் கொஞ்சம் நீளமான கொஞ்சம் மணி பிளான்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க, பிளான் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் அதை கட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. Two hours later. One eternity later. கத்தி அறுக்கலாம் ஒரு நல்ல ஆக்சா பிளேட் வச்சாருங்க. இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சாக்கு எடுத்து அந்த பைப்பு சைஸுக்கு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நினச்ச மாதிரி அந்த பையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பிவிசி பைப்பை எடுத்துட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கணும். ஒரு 1 feet நம்ம வந்து இந்த பையை நம்ம சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நமக்கு பாட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போயிடும். அதனால் நம்ம இந்த ஸ்பேஸை விட்டுட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். இந்த பையை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் நார் சொன்னோம் இல்லையா, தேங்காய் நார் சொன்னோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு கேமரா ஒரே ஒரு ஒரு சுற்றி சுற்றி விட்டுருவோம். இந்த சைடும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கோங்க. நான் எக்ஸசைஸ்க்கு இந்த பையை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டுருவோம். சொன்ன மாதிரி இந்த கெட்டு கம்பி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை டைட்டாக கட்டிக்கோங்க. கெட்டு கம்பி இல்லைன்னா ஒரு நூலோ சடம்போ அதுக்கு சப்ஸ்டிட்யூட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா இடமும் ஸ்பேசிங் விட்டு இந்த கெட்டு கம்பி ஆர் பைண்டிங் ஒயர் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம கெட்டு கம்பி போட்டு டைட்டாக கட்டிட்டோம் இந்த மாதிரி. அப்புறம் அந்த எக்ஸஸ் ஆகிருக்கிற அந்த கம்பியை வந்து கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிடுவோம். நம்ம பிளான் பண்ணது போல் மணி பிளான்ட் கிம்பரோட அந்த ஸ்டிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாட்டு நம்ம கிட்ட இருக்கு. இனி ஜஸ்ட் சிம்பிள் தான், இனி ஒரு ஆர்டினரியாக ஒரு பிளான்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணுவோமோ அது மாதிரியே இதோட ப்ராசஸ் இருக்குது. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கிளிம்பர் ஸ்டிக்கை அப்படியே ஸ்டெடியாக நாட்டிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாட் மிக்ஸை நம்ம அதில் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ரொம்ப நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா இந்த கிளிம்பர் வந்து ஸ்டெடியாக நிற்கணும், இல்லைன்னா பிளான்ட்டை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு வழியாக நம்ம இந்த கிளைம்பர் ஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்டெடி பண்ணிட்டோம். இனி நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற மணி பிளான்ட நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். பார்ப்போம். நினச்ச மாதிரி இந்த மணி பிளான்ட் கிளிம்பரை நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். இதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி மணி பிளான்டாக நான் வந்து இதில் நட போகிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படியே வச்சா கூட பிரச்சனை கிடையாது. இப்படி சின்ன சின்ன பிளான்ட்டை நீங்கள் பிளான் பண்ணி இதில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் புஷியாக அழகாக இருக்கும். பார்க்குறது செடிக்கு நம்ம தண்ணி விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி பிளான்ட்ல கிளைம்பர் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.